இருப்பது மிகவும் கடினமான வேலை. அதுலயும் ஒரு துல்லியமான பலன் எடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை முன்னின்று வழிகாட்டும் முறை, அவரோட டீச்சிங் மெத்தடாலஜியை பத்தி எல்லா ஃபீட்பேக்லயும் நீங்க கேட்டிருப்பீங்க. நமது என்கேவி முறையின் ஆசான் எங்களோட பிள்ளை சதீஷ் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் ஐயாவுடைய இரண்டாவது நினைவு திரும்புது. இந்த இரண்டு வருடம் கடந்தது எப்படின்றது எனக்கு இன்னும் அவ்வளோ வேகமாக போன மாதிரி தெரியுது. இதுக்கு அவர் இதே நாள் ரெண்டு வருடம் முன்னாடி, நான் இப்போ திருச்சியில் இருக்கேன், நடுராத்திரி எனக்கு இந்த தகவல் வருது, ஐயா இந்த மாதிரி காலம் சென்றுட்டாங்கன்னு சொல்லி. அந்த நிமிடத்துலேருந்து அடுத்து அவருடைய ஃபியூனரல் அட்டன் பண்ணுற வரைக்கும் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் வரைக்கும் கூட அந்த இதுலேருந்து நாங்கள் யாரும் வெளியே வரல. அப்போ எப்போ இந்த அகாடமின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சோ, அந்த அகாடமி ஸ்டார்ட் ஆன நாள்லருந்தே எங்களுக்கு வந்து இவரை பற்றின அந்த கவலை மறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன விஷயம்னா, இவர் எங்கள் கூட இருந்து எங்களை இயக்கிறது நாங்கள் உணர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இவ்வளோ நாள் அவரை இழந்துட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த அகாடமி ஸ்டார்ட் ஆகி போகிற போக்க பார்த்தா எங்களுக்கு வந்து அவர் இங்கே தான் இருக்கிறாரு, நம்மளை தொட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அங்கே பாடம் எடுக்கிறது வந்து யாராக இருந்தாலும் சரி, அது பேசுறது வந்து ஐயா தான், அவங்கள பேச வைக்கிறது ஐயா தான். அந்த இடத்துல அவர் இல்லாம அனுப்பிட ஆசையாது. அவரே எல்லாமா இருந்து பாடம் எடுத்து இத்தனை பேர்களை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு சிலிர்க்க வைக்க வேண்டிய சிலிர்க்கிற விஷயமா தான் நான் பாக்குறேன். இதுல நிறைய அவரை பத்தின நிறைய பக்கங்கள் உண்டு அவருக்கு. நான் சில பக்கங்கள் சொல்லியிருக்கிறேன், அதில் ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் பேசும்போது சொன்னார், உயிரை காப்பாற்றிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். என் உயிரையும் ஒரு தூரம் காப்பாற்றிருக்கிறாரு அவரு. ஒரு முறை நான் விஜயவாடாவுக்கு காரில் போயிட்டுருக்கிறேன், வேகமாக போயிட்டுருக்குறோம், எங்களை ஓவர்டேக் பண்ணி ஒரு கார் துரத்துது. நான் சும்மா இல்லாமல் நானும் அவனை ஓவர்டேக் பண்ணுறேன், ஏன்னா ரொம்ப தூரம் போகணும்ல, கொஞ்சம் பொழுது போகணும்னு ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் ஓவர்டேக் பண்ண நான் ஓவர்டேக் பண்ண அப்படி போயிட்டுருக்குறோம். அப்போ எனக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கே இருக்கீங்க என்னார், விஜயவாடா போயிட்டுருக்கேயா, அப்படியே வண்டியை ஓரம் கட்டி நில்லுங்க அப்படின்னாரு. என்ன விஷயம் ஐயா, ஓரம் கட்டுங்க அப்படின்னாரு. ஓரம் கட்டினேன். பக்கத்தில் ஏதாவது சிவன் கோயில் இருக்கா அப்படின்னாரு. பைபாஸில் எங்கே சிவன் கோயில் இருக்குன்னு தெரியும், அது ஆந்திராவில், ஒன்றும் தெரியாதையா அப்படின்னேன். சரி இருந்தால் பாருங்கள், சிவனை பார்த்துட்டு போங்க அப்படின்னாரு. ஒரு அரை நேரம் சென்று போங்க அப்படின்ட்டார். நான் வண்டியை ஓரம் கட்டினா சிவன் கோயில் உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது, அது 8 லேன், அது அந்த ரோட்டில் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஓரமாக வண்டியை நிறுத்தி மனசுக்குள்ளே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இருக்கும். சரி இப்போ போகலான்னு சொல்லி கிளம்பி போகிறோம். நான் எந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தனோ அந்த வண்டி நட்பாக்குழி மாதிரி தலைகளாக கிடக்கு, ஆம்புலன்ஸ் வந்து நிற்கிது, மற்ற இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. நான் ஃபஸ்ட்டு கவனிக்கல, என் கூட வந்த என்னோடய சகோதரர் வந்து, அது என்ன வண்டி தெரியுதா, நம்ம துரத்தினமே அந்த வண்டி தான். அப்போ இவர் எதுக்காக ஃபோன் பண்ணி சொன்னார்ன்றது புரிஞ்சுக்கிட்டோமா, இது நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருப்போம் ஆனால் அவர் நம்மளோட தொடர்புலேயே இருப்பார். திடீர்னு ஃபோன் பண்ணுவார், ஃபோன் பண்ணி பையன் என்ன பண்ணுறான்னு கேட்பார். எனக்கு ஃபோன் பண்ணி பையனை கேட்பார், சின்ன பையனை, காலில் எதுவும் அடிபட்டானா அப்படின்னு கேட்பார். இல்லை காலில் எதுவும் அடிபடலைன்னா சாயந்தரம் அவன் ஸ்கூலில் இருந்து நோண்டிட்டு இருக்கும். நகைச்சுவையா பேசுறதுல அவரு மன்னன், நகைச்சுவையா பேசுறது இல்ல அவருடைய செயலுமே சில சமயம் அப்படிதான் இருக்கும். யாராவது வந்து சார்
ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொன்னால், இவர் வேணும்னே ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன் பேசுங்க பார். இது மாதிரி பல பேருக்கு பண்ணியிருக்கிறார். அப்புறம் இன்னொரு நண்பர், அவருக்கு என்னை போல மதியானம் தூக்குற பழக்கம் உண்டு. அவரு ரொம்ப காலமாக வராரு சார், அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே மாட்டீங்களே. சரி போயிட்டு மதியம் 3 மணிக்கு வாங்கன்னு அவர் வரமாட்டார் 3 மணிக்கு, ஏன்னா அவர் தூங்கிடுவார். இப்படியே அவர் 6 மாசம் அலைக்கழிச்சிருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல, சும்மா தானே இருக்கும், பார்த்து விட்டுலாமே அப்பாயின்மெண்ட் இல்லாம எதுக்காக அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றார், அவர் மதியம் தூங்குவார் எப்படியும், நம்ம மதியம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா வரவே மாட்டாரு. அந்த ஆள் தொல்லை பண்ற ஆளு, அதனால நான் பார்த்த ஃபுல்லா அவருக்கு மதியம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன். அந்த மாதிரி வேலை பண்ணுவாரு. அதை விட நகைச்சுவைய அவரு பண்றதாலையோ அவர் ரசிப்பார். இப்போ இதில் எனக்கு ஒரு ஆதங்கமும் உண்டு. அவரு கடைசி காலத்தில் அவருடைய கால் வந்து வீங்கும், 2 காலும் நல்லா புதுசாக வீங்கும். அப்போ அந்த காலை வந்து வீக்கத்தை அழுத்தி விட்டா அந்த வீக்கம் வந்து சீக்கிரம் வடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்துலலாம் அது வடிஞ்சிடும். எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு வந்தார்னா வீங்கியிருக்கும், அதை யாராவது அழுத்தி விட்டால் சரியாயிடும். எல்லாரையும் அழுத்த விடுவார். ஆனால் இந்த ஜோதிடம் தெரிஞ்ச ஆட்களையோ ஜோதிடம் சார்ந்த நபர்களையோ அவர் காலை தொட விட மாட்டார். தொட்டு கும்பிட்டுக்கலாம் அது வேற, ஆனால் காலை பிடிக்க விட மாட்டார், அமுத்தி விட விட மாட்டார். எவ்வளவோ முறையாக அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், ஏன்னா காலை அழுத்தினேன், இல்லை இல்லை நான் ஆள் வருவாங்க அப்படின்பாரு. ஜோதிடம் சாராத நபர்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்க, சின்ன பசங்களாம், அவங்கெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், வந்தால் மகிழ்ச்சி அடைஞ்சிடுவார். அதில் ஒரு ஆள் தான் இந்த சந்துருன்ற ஆளும் இந்த கார்த்தின்ற ஆளும். ஒரு முறை என்ன பண்ணாங்க, இவங்க கால் எழுத்து ஒவ்வொருத்தராக வருவாங்க, 2 காலையும் எழுத்து விடுவாங்க வீக்கம் பண்ணுறத. அன்னைக்கு 2 பேரும் ஒன்றா வந்துட்டாங்க. ஒன்று பேரும் 2 பேரும் வந்து வாங்க வாங்க உட்காருங்க, ஆளுக்கு ஒரு காலை திருச்செடுத்துக்கோங்க, சண்டை போடாதீங்கன்னாரு. சரின்னு சொல்லி வந்து இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்து காலை அழுத்தி விட்டுருக்குறாங்க. அதில் கார்த்தி கொஞ்சம் வேகமாக அழுத்தி விட்டுக்கிட்டு இருந்தான். அப்ப இந்த சந்துரு சொல்றான், ஏய் நீ வேகமா வீக்கத்தை வர்த்தனா கட்டை எடுத்து காலையை உடச்சிரும் பாத்துக்க. ஏய் நீங்க என்னடா என்ன வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க, நீங்க என்ன என்ன வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறீங்க, கட்டை எடுத்து என் காலை உடைக்கிற நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி வேலையெல்லாம் சேட்டையெல்லாம் அவரு விழுந்து விழுந்து சிரிப்பாரு. அது இன்னொரு பரிகாரம் அவரை சொல்லுவான், சந்துரு வந்து பரிகாரம் சொல்லுவான். குரு சுக்கர மூடம்னு ஒண்ணு இருக்கு, குரு சுக்கர மூடத்துக்கு வித்தியாசமான பரிகாரம் ஏதாவது, அவர் பரிகாரமே கிடையாது அதுக்கு. இந்த மாதிரி இதை செய்யலாம் இதை செய்யலாம் 2-3 சொல்லுவார். இவன் என்ன சொல்கிறான், ஐயா குருவும் சுக்கரனும் சேர்ந்தாலோ பார்த்தாலோ அது வந்து குரு சுக்கர மூடமா, ஆமாம், அது எப்படி சரி பண்ணுறது. குருன்னா குமார்னு பேர் இருக்குல்ல அப்படின்னு கேட்டான். அவர் ஆமாம் குருன்னா குமார் அப்படின்னாரு. எரும மாட்டுக்கு என்ன கிரகம் அன்றைக்கி சொன்னீங்க, சுக்கரன் தானே சொன்னீங்க, ஆமாம் சுக்கரன் தான். குமார்னு பேர் உள்ளவனுக்கு எரும மாட்டு மலை ஏத்தி முச்சந்தில நிக்க வச்சு செருப்பால் அடிச்சோம்னா அந்த குரு சுக்கரம் மூடம் போயிடும்ல அப்படின்னு கேட்டான். அந்த கட்டில விழுந்து சிரிச்சார் அவரு, கட்டில விழுந்து விழுந்து சிரிச்சார். அந்த மாதிரி இந்த பசங்க மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு. இது போல நிறைய சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள். அவருடைய குணாதிசயம் கோபத்துல மட்டும் இல்ல, கோபத்தை கூட ரொம்ப நாசுக்கா சொல்வார். யாராவது ஒருத்தன் வந்து ரொம்ப பிளேடு போடுறான் தொல்லை பண்ணுறான் இல்லை அவரை கோபப்படுத்திட்டான்னா அவருடைய அதிகபட்ச ரியாக்ஷனு அப்படி திரும்பி என்ன பார்ப்பார், அவனை வெளியேற்றுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் சொல்லலாம் மாட்டேன். என்னை தொடர்ந்து ஒரு 10 செகண்ட் பார்த்தாருன்னா புரிஞ்சுப்பேன், சரி சொல்லி அவனை மெதுவாக தள்ளிட்டு வெளியே போயிடுவேன். இது போல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அவருடைய நினைவு நாளில் அவரை வந்து நம்ம நினைச்சு பார்த்து இந்த ஒரு அற்புதமான ஒரு இடத்துல ஒரு 2 வருட பயணத்தில் இந்த இன்கேஜ் அகாடமி வளர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய நிலையெல்லாம் வந்து அடைஞ்சிருக்கு. அதில் வந்து பல பேர் அதோட துணை நிற்கிறாங்க. இதில் மீனாட்சி அம்மா வந்து இந்த அகாடமி வந்து ஒரு இரும்பு கோட்டையாக உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பக்கபலமாக அவங்களுடைய மகள் சந்திரா அவங்களும் மாருதி அவங்களுடைய மகனும் இதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. இந்த கோட்டைக்கு என்னைக்குமே ஒன்றாகாது, இந்த என்கேவி சிஸ்டம்ன்றது மேலும் வளர்ந்துகிட்டே போகணுன்றது சொல்லிக்கிட்டு உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுவோம்.